அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்றுக்கான கவிதை பேழை தான் பார்க்க போறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். இதில் நுழைய முன் கொடுத்துருக்காங்க, நமது நாடு வளம் பொருந்தியது, இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு, இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அந்நிய நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஏன்னா இந்த பாடல் இது நம்ம பாரத நாடை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் தாராபாரதி. அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெய் அப்படின்னா உண்மை, தேசம் நாடு. இப்போ இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. நம்ம பாரத நாடை வந்து நிறைய புதுமைகள் செய்த நாடா சிறப்பு சொல்லியிருக்காரு. இது பூமியோட கிழக்கு வாசலில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. நம்ம நாடு வந்து உடுத்திருக்கிற ஆடை என்னென்னா வள்ளுவன் செய்த நெய்த குரல் தான், அந்த இரண்டடி திருக்குறள் தான் வந்து நம்ம நாடு உடுத்திருக்கிற ஆடையை மேலாடையாக சொல்லியிருக்கிறாங்க. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, உண்மைதான் நம்ம இந்திய தாய்க்கு வந்து மேலாடையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, காளிதாசன் வந்து பாடியிருக்கிற வந்து இப்போ இனிமையான பாடல்கள் தான் காவிரி கரையில் வந்து எப்போவுமே எதிரொலிக்குது. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கம்பனுடைய அருமையான அதாவது அமுதம் போன்ற கவிதைக்கு வந்து கங்கை அலைகள் வந்து இசையமைக்கிறதா சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், கன்னியாகுமரியில் இருக்கிற வந்து அந்த கன்னி தாய்க்காக வந்து காஷ்மீர் தோட்டத்தில் வந்து பூக்கள் பூத்துட்ருக்கு, மாலையாக தொடுக்கிறதுக்காக காத்துட்ருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், மேற்கு மலையிலிருந்து வர்ற அந்த நதி வந்து எங்கே போகுது, கிழக்கு பக்கமாக நோக்கி போகுது, அது அப்படி போகும்போது அதனுடைய நலத்தை வந்து விசாரிக்கிறதா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அதான் சிற்பக்கலைகளை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. புல்லாக இருந்த எல்லா இடமும் வந்து பூக்களாக மாறியிருக்க, நம்ம நாடு வந்து ரொம்ப அந்த காலங்கள்லாம் வந்து பொற்காலமாக சொல்லப்படுது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக, நம்ம நாடு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அல்லா அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது, நம் நாடு பிற நாட்டு மக்களையும் பசியையும் போக்கி வருகின்றது, அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை எனும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாடு வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பிற நாட்டு மக்களுக்கும் பசியை போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமுத சுரபியாக இருக்குது. அதை வந்து நம்ம எதை வந்து பின்தொடர்ந்து போகிறோம்னா காந்தியடிகளுடைய அகிம்சை அப்படிங்கிற ஒரு முறையை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த கைத்தடி வந்து ஒரு சிறந்த நம்மளை ஊன்றுகோளாக தாங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன், கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர், புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூலாகும். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தாராபாரதியின் இயற்பெயர் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து தாரா அப்படிங்கிற ரெண்டு எழுத்து வந்து இந்த பக்கம் மாறியிருக்கு, ராதாகிருஷ்ணன் தான் தாரா அப்படின்னு மாறியிருக்கு. பாரதி மாதிரி இவர் வந்து ரொம்ப
விடியலுக்காக நிறைய போராட்ட மாதிரி கவிதைகள்லாம் எழுதினதுனால இவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்கதா சேர்த்து நம்ம தாராபாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அடைமொழி பேர் கூட பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன், சூரியனாலே வந்து ஒரு புதிய விடியலை தேடக்கூடியதான், அதனால் இவருக்கு வந்து கவி ஞாயிறு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, அடைமொழி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புதிய விடியல்கள், இவருடைய நூல்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள் ஆகும். அதாவது கிழக்கு திசையில் வந்து எங்கள் கிட்டே இருக்கிற கிழக்கு திசையில் நின்று நாங்கள் வந்து ஒரு புதிய விடியலையும் எங்கள் கையில் இருக்க வெளிச்சங்களையும் நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாடல் அதாவது பாரதம் அன்றைய நாற்றாங்கள் அப்படிங்கிறது வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து மதிப்பீடு பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்கள், தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கலைக்கூடமாக அக்காட்சி தருவது சிற்பக்கூடம். அடுத்து நூலாடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒழிக்க என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. இந்த பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.